மாதிரி அன்பர்களுக்கு வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க, பதில் சொல்றேன். ஜெயலலிதா வந்து அவமானப்படுத்துறதா அப்படின்னு சொல்லி பாஜக தலைவர் நட்டா அவர்கள் வந்து ஒரு பெரிய அறிக்கையை காலையில வெளியிட்டிருந்தாங்க. இதுவரை அதாவது தமிழக அரசுல எதிர்கட்சிகளோட அரசியல் வந்து பிடிக்காம ஒரு கருத்து தெரிவிச்சா அதுக்கு எதிர்கருத்து தெரிவிக்கிறது எந்த அளவுக்கு நியாயம் அப்படின்னு சொல்லி நட்டா வந்து கேட்டிருந்தாங்க. ஆனா இதுவரை தமிழகத்துல இருந்தோ எதிர்கட்சி தரப்புல இருந்தோ இளையராஜாவோட கருத்து தப்புன்னு சொல்லி ஒரு தலைவரும் வந்து கருத்தோ அல்லது அறிக்கையோ வெளியிடல. ஆனா வந்து பாஜக தலைவரும் நேற்று எல்முருகன் சொல்லியிருந்தாங்க, நீங்க வெளியிட்டிருந்தீங்க, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வெளியிட்டிருந்தாங்க, இன்னைக்கு காலையில நட்டா அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. தொடர்ந்து இளையராஜா விஷயத்தை கையில் எடுக்கிறதுக்கான காரணம் அம்பேத்கர் முழுமையாக ஒரு மனிதன் என்று செயல்படுத்தி கொண்டிருக்கின்றான் என்றால் அது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான். அதே அந்த முன்னுரையில பல கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார். அதற்கு குறிப்பாக தமிழகத்தில் அம்பேத்கர் ஐயாவை வைத்து அரசியல் மட்டும் செய்ய துடிக்கின்ற சில கட்சிகள், அதனுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இளையராஜா ஐயாவை பற்றி சில கருத்துக்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். குறிப்பாக அங்கெல்லாமே இந்த லெப்டிஸ்ட் என்று சொல்லக்கூடிய சில சினிமா இயக்குநர்கள் எழுத்தாளர்கள் அவர்கள் இந்த கருத்தை போட்டிருக்காங்க. அதற்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் கண்டனம் சொல்லியிருந்தோம். காரணம், இளையராஜா அவர்களுக்கு சொல்வதற்கு கருத்து சுதந்திரம் இருக்கிறது. அவர் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர் கிடையாது, அவருக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. எப்படி தமிழ்நாட்டில் எல்லோருமே இசைநாணி இளையராஜா அவர்களை விரும்புகிறோமோ அதே போல பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய அனைவருமே இசைநாணி ஐயாவை விரும்புகிறோம். ஆனா இந்த கட்டத்தில் அவர் சொல்கின்ற கருத்துக்கு நீங்கள் எதிர்கருத்தை சொல்லுங்க, ரெண்டு கருத்து சொல்லுங்க, ஆரோக்கியமான விவாதம் செய்யலாம், ஆனால் தரைக்குறைவாக விமர்சிப்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதுவும் குறிப்பாக டிஎம்கே ஐடி விங் அவங்க வந்து இளையராஜா அவர்களை பத்தி தரைக்குறைவாக ஒரு ட்ரெண்ட் எல்லாம் ஹேஷ்டாக் எல்லாம் பண்ணாங்க. இதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நானோ நம்முடைய தலைவர்களோ நம்முடைய அமைச்சர்கள் முருகன்ஜி அவர்களோ அதே போல பாரதிய ஜனதா கட்சியில் இதற்கு முன்பு தலைவியாக இருந்து இப்பொழுது அவருக்கும் கட்சிக்கும் கூட உறுப்பினர் கிடையாது தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா, தெலங்கானாவுடைய ஆளுநர், புதுச்சேரியினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டர், அவர்களும் கருத்து சொல்லியிருக்காங்க. இந்த அடிப்படையில தான் நட்டாஜி அவர்களும் சொல்லியிருக்கிறார். அதாவது கருத்து சொல்றதுக்கெல்லாம் தமிழகத்தில் ஒரு அரசியல் கட்சிக்கு பிரிக்கல, அவர்களை நாங்கள் தரைக்குறைவாக நாங்கள் விமர்சனம் செய்வோம் என்றால் என்ன சமூக நீதியை அந்த கட்சிகளே நீங்க சொல்றீங்க அப்படிங்கறதா நம்முடைய கேள்வி. சமூக நீதி குறிப்பை பேசக்கூடிய நீங்களே ஒரு சொல்லக்கூடிய கருத்தை விரும்பவில்லை என்றால் அதற்கு இந்த மாதிரி பர்சனலா நேம் காலிங் தரைக்குறைவான விமர்சனம் செய்கின்றோம் அப்படின்னா உங்களுடைய சமூக நீதி என்பது போலி சமூக நீதி என்பதை தமிழக மக்கள் பார்த்து விட்டார்கள், முடிவு செய்து விட்டார்கள். இதுதான் பாரதிய ஜனதா கட்சி வைக்கக்கூடிய ஒரு வாதம். இதை தமிழக மக்கள் நிச்சயமா டிஸ்கஸ் பண்ணணும், டிபேட் பண்ணணும். இளையராஜா அவருடைய மியூசிக் ஏற்றுக்கூடாது. இளையராஜா தரப்பிலிருந்து நேற்று கங்கை அமரன் அவர்கள் பதில் சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது எப்படி நான் போட்ட மெட்டுக்கள் கூட திரும்ப வாங்க மாட்டேனோ அதே போல பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களை பற்றி சொன்ன கருத்துக்களை நான் திரும்ப வாங்க மாட்டேன். இரண்டாவது, மோடிஜி அவர்கள் செய்கின்ற சாதனையை யாரோ ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து மறைச்சிட்டா மோடிஜி அவர்கள் தமிழக மக்களுக்கு நல்லது செய்யவில்லை, சாதனை செய்யவில்லை என்றாகிவிடுமா? மூன்றாவது, நான் சொன்ன கருத்துக்கள் அனைத்துமே இந்த புத்தகத்தை முழுமையாக படித்துவிட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை முழுமையாக ஆராய்ந்து விட்டு என்னுடைய சொந்த கருத்தாக பதிவு செய்திருக்கும் பொழுது எதற்காக அதை நான் திரும்பப் பெற வேண்டும் என்கின்ற கேள்வியும் கேட்டிருக்கின்றார். ஆனா அது உங்களுக்கு தெரியும், பாரதிய ஜனதா கட்சிக்கும் குறிப்பாக நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் கொடுக்கக்கூடிய எம்பி பதவிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ராஜ்யசபால 250 எம்பிக்கள், 12 எம்பிக்கள் நம்முடைய குடியரசுத் தலைவர் அவர்கள் தேர்ந்தெடுத்து அனுப்புறாங்க. கலை, இலக்கியம், கலாச்சாரம் அதில் சிறந்து விளங்கினவர். இது ஒரு பக்கம். இதற்கு பாரதிய ஜனதா கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அது பிரதம மந்திரி, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், ராஷ்டிரபதி பவன், குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயம். அதை பற்றி நான் கருத்து சொல்வதும் சரியாக இருக்காது. தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய சாமி ஐயா அதுல இருக்கிறாங்க, அதுல ஒரு இதா இருக்கிறாங்க. கேரளாவில் வந்து சுரேஷ் கோபி அவர்கள் இருக்கின்றார்கள் தமிழகத்தில், கேரளா. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நீங்க எம்பி கொடுப்பீங்களா அப்படிங்கிற கேள்விக்கும் நான் பதில் சொல்ல முடியாது. காரணம் என்னவென்றால் இளையராஜா ஐயா அவர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர் கிடையாது. தமிழக மக்களுடைய முழு அன்பையும் பெற்றவர், எட்டரை கோடி மக்களுடைய முழு அன்பை பெற்றவர். அதனால தயவு செஞ்சு ஒரே வேண்டுகோள், இதை தயவு செஞ்சு யாருமே அரசியலை பார்க்காது. இதை குடியரசுத் தலைவர் அவர்கள்
அந்த 12 பேர்த்தை கன்சிடர் பண்றாங்க அப்படினா பெரிய கௌரவம் தான் யாரா இருந்தாலும் பெரிய கௌரவம் தான் நான் உறுதியாக சொல்லுவேன் நம்மளுடைய ஐயா வந்து பாரத ரத்னா கொடுக்கணும் அப்படிங்கறது எங்களுடைய உறுதியான பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தினுடைய ஒரு உறுதியான வேண்டுகோளே இது சம்பந்தமாக மத்திய அரசு நம்முடைய பிரதம மந்திரிக்கு கடிதம் எழுதுவதற்கு கூட நான் தயாராக இருக்கின்றேன் தமிழகத்துல நீங்க ஒருத்தருக்கு பாரத ரத்னா கொடுக்கணும் இந்த நேரத்துல அப்படினா இந்த சூழ்நிலையில இந்த காலகட்டத்துல ஒரு பாடி ஆஃப் வர்க் 30 40 ஆண்டுகளாக அவர் செய்திருக்க கூடிய வேலை அவருடைய மெட்டுக்கள் தமிழ் மக்களுக்கு ஆற்றியிருக்க கூடிய சேவை என்றால் பாரத ரத்னா வாங்குவதற்கு நீங்க ராஜ்யசபா எம்பி னு சொல்றீங்க நான் ஒருபடி மேலையே போறேன் அவர் ராஜ்யசபா எம்பி வச்சு அடக்கிறாரீங்க அவரெல்லாம் தாண்டின ஒரு மனிதர் அவர் ஒரு கடல் உலகம் முழுவதுமே பறந்து விரிந்திருக்க கூடிய ஒரு கடலுக்கு ஒரு எம்பி கொடுத்து அடக்க வேண்டாம் என்பது என்னுடைய கருத்து அவருக்கு பாரத ரத்னா கொடுத்து கௌரவப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட ஒரு இது கூட கிடையாது தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய எங்களுடைய வேண்டுகோளும் கூட மேடம் ரெண்டு விஷயமா பாக்குறேன் ஒன்று அன்னைக்கு நடந்தது தேநீர் விருந்து மட்டும் கிடையாது மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவருடைய முழு உருவ சிலையை திறப்பதற்கான நிகழ்ச்சி அந்த தேதியை கொடுத்ததே நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தான் அந்த தேதி கொடுத்த பின்பு அந்த நிகழ்ச்சி வந்து முடிவு செய்யப்பட்டது இரண்டாவது அந்த நிகழ்ச்சிக்காக தேநீர் நிகழ்ச்சி ஒண்ணா வந்துச்சு இன்னைக்கு தமிழக நம்முடைய புத்தாண்டு நாள் எல்லாமே சேர்ந்து வந்துச்சு இதுதான் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கவில்லை என்பது எல்லோருக்குமே தெரியும் ஏன்னா ராஜ்பவன்ல 70 ஆண்டுகள் கழித்து சுதந்திரத்துக்கு பிறகு மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவருடைய சிலை என்பது பெருமைப்பட ஒரு விஷயம் அதுவும் தமிழகத்தை சாராத பீகாரில் இருந்து வந்த ஒரு மனிதன் ஐபிஎஸ் அதிகாரியாய் ஆளுநர் ஆகி அந்த நிகழ்ச்சியிலோட பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய பாரதியாருடைய பல கவிதைகளை படிக்கிறார் தமிழ்லயே சொல்றார் நம்முடைய கவர்னர் ஏன்னு கேட்டீங்கன்னா படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அவருடைய டெப்த் ஆழம் ஞானம் எனக்கு வந்து ரொம்ப பெரிதா தெரியுது அவர் மரியாதை கொடுத்து தமிழகத்தை சாராத ஒரு மனிதர் நம்முடைய சுப்பிரமணிய பாரதியார் ஐயா அவர்களை புரிந்து கொண்டு ஒரு சிலையை வைக்கும் பொழுது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சென்றிருக்க வேண்டும் இது முதல் கருத்து இரண்டாவது முதலமைச்சர் அவர்கள் சொன்ன கருத்தை நான் வரவேற்கிறேன் ஏன்னா முதல் பாதி ஆளுநர்கள் பழகுவதற்கு இனிமையானவர் பன்மையானவர் அதுதான் உண்மையான விஷயம் இவங்க சும்மா ஒரு அரசியல் காரணத்துக்காக சில தலைவர்கள் வெளியே வந்து பேசுகின்ற கருத்தை ஆளுநருடைய மாண்பை கொச்சைப்படுத்துவதாக இருக்கு அதே நேரத்தில் இரண்டாவது முதலமைச்சர் அவர்கள் ஏன் நாங்க டீக்கு போறதை புறக்கணிக்கிறோம் அப்படிங்கிற அன்னைக்கே ஒரு ப்ராப்பரா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இந்தந்த காரணத்திற்காகத்தான் ஆனா நான் போய் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவருடைய சிலையை நான் கண்டிப்பா திறப்பதற்கு போவேன் அப்படின்னு சொன்னா கூட அந்த வாதம் வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு வாதம் தான் ஆர்கியூமெண்ட் ஜனநாயகத்தில் என்னதான் நமக்கு ஒரு கணத்தை ஏதோ முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த முகமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் கண்டிப்பாக வந்திருக்க வேண்டும் என்கின்ற கருத்தாக இருந்தாலும் கூட இன்னைக்கு சொல்லியிருக்கிற கருத்து இதற்கு முன்னாடி ஆளுநர் மீது தனிப்பட்ட விமர்சனம் கிடையாது அப்ப ரெண்டாவது நம்ம டெக்னிக்கல் சப்ஜெக்டுக்குள்ள போயிருக்கலாம் அந்த 11 பில் இப்ப என்ன எங்க இருக்கு நிலைமை என்ன 11 பில்லுக்குமே காரணம் கேட்டு ஆளுநர் அவர்கள் நம்முடைய ஸ்பீக்கர் ஐயா அவர்களுக்கு கடிதம் எழுதியிருப்பதாக நமக்கு தெரிகிறது ஏன்னா நிறைய நீங்களே ரிப்போர்ட் பண்ணிருக்கீங்க உங்க சேனல்ல அதுல ஒன்னுக்கும் ஆளுநர் காரணம் சொல்லிட்டாங்க உதாரணத்திற்கு நம்முடைய வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட் அந்த ரூலை மாற்றக்காக 3 பில் இருக்கு அந்த மூணுமே யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அவர்களுடைய சட்டத்திட்டத்திற்கு எதிராக இருக்கும் பொழுது ஒரு மாநில ஆளுநராக எப்படி நான் பரிந்துரை செய்ய முடியும் என்பதற்காக ஆளுநர் அவர்கள் விளக்கம் கேட்டு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க அது நமக்கு தெரியுது அதை தாண்டி இரண்டாவது மிச்ச அந்த 11 பில்ல சில பில்லுகளுக்கு விளக்கம் கேட்டிருக்காங்க மோர் டேட்டா கொடுங்க இப்ப ஒரு சிண்டிகேட்டுக்குள்ள பிரைவேட் காலேஜஸ் மெம்பரை கொண்டு வர்றீங்க முதன் முதலா அதை ட்ரை பண்றீங்க அப்படின்னா என்ன காரணம் ஏன்னா சிண்டிகேட் என்பது ஒரு அரசு இதாட்டா இருக்கணுமோ தவிர அதற்கும் பிரைவேட் காலேஜுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படிங்கறது இத்தனை காலமாக சிண்டிகேட்டுடைய அவசியம் அப்பதான் சிண்டிகேட் வந்து பிரைவேட் காலேஜஸ் சரியா செக் பண்ணி குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் சரியா இருக்கா அப்படின்னு பார்க்க முடியும் இப்ப அதே பிரைவேட் காலேஜஸ் நீங்க சிண்டிகேட்டுக்குள்ள வந்து உட்கார வைக்கும் பொழுது அது எப்படி நடக்கும் அப்படின்னு சில கேள்விகள் கேட்டிருக்காங்க இதையும் நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் தயவு செஞ்சு ஆளுநர் மாளிகையில பிஆர்ஓட்ட கேட்டு என்னென்ன காரணங்கள் சொல்லியிருக்காங்க ஏன்னா தமிழக அரசு சொல்லவே மாட்டாங்க நான் கேட்டுட்டே இருக்கேன் வெள்ளை அறிக்கை கொடுங்க ஆளுநர் எதற்காக காரணத்தை சொல்லியிருக்காங்க நாங்க பார்க்கணும் தமிழக மக்களுக்கு தெரியட்டும் இதெல்லாம் இப்படி காரணம் இருக்கும் பொழுது இவர்கள் ஆளுநர் மீது பழி போடுவது சரியா என்பது மூன்றாவது நீட் ஏன்னா அந்த 11க்கும் நீட்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு நீட் என்பது முதலமைச்சரனுடைய வாதம் என்னவென்றால் சட்டசபையில தமிழக மக்களுடைய குரலாக இருக்கக்கூடிய சட்டசபை
அதுல நாங்க தீர்மானம் போட்டு கவர்னருக்கு அனுப்பிச்சிருக்கோம், கவர்னர் அனுப்பதுதான் முறை என்று சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் இன்னொரு மாற்று கருத்து, தமிழக மக்கள் எல்லோரும் ஆறுதல் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிருக்கிறாங்க, இதெல்லாம் தமிழக மக்களுடைய குரல் அப்படிங்கறத ஏத்துக்க மாட்டோம், பாரதிய ஜனதா கட்சி அதை எதிர்த்து வெளியே வந்திருக்கின்றோம். இது ஒன்று. இரண்டாவது, இப்ப தமிழக மக்கள்கிட்டயே பெரிய குழப்பம் நடக்க ஆரம்பித்து விட்டது. ஏ கே ராஜன் கமிட்டியில சொல்லியிருக்கிறதுக்கும் கீழே நடக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லையே. எங்களுடைய குழந்தைகள் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து நீட் மூலமாக முதன் முதலாக டாக்டர் ஆகிறாங்களே, இதற்கு முன்னாடி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்ல இந்த மாதிரி ஆக முடியலையே. நரிக்குறவர் இடத்திலிருந்து வருகின்றார்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் இடத்திலிருந்து வருகின்றார்கள், எல்லா இடத்திலையும் வர்றாங்க. அப்படி இருக்கும்போது ஆளுநர் அவர்கள் ஏ கே ராஜன் கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட்டை பத்தி சில கேள்விகள் இரண்டாவது முறை வந்திருக்கு. இரண்டாவது முறை அது டெக்னிக்கல் குவஸ்டின், இரண்டாவது முறை கவர்னர் கேள்வி கேட்கிற உரிமை இருக்கா இல்ல, இரண்டாவது முறை கவர்னர் இஸ் ஃபோர்ஸ்ட் டு ஆக்ட், கவர்னர் கண்டிப்பாக ராஷ்டிரபதி பவனுக்கு அனுப்பணுமா அப்படிங்கறது ஒரு டெக்னிக்கல் கேள்வி. இதை எதையுமே மக்கள் மன்றத்தில் வைக்காம கவர்னர் மீது அவதூறுகளை பரப்பி, குறிப்பாக அமைச்சர் பெருமக்கள், ஒரு பெரிய பதவியில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களே பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் ஒரு மாண்பை குறைக்கின்ற வார்த்தைகளாக இருக்கும் பொழுது, முதலமைச்சர் சொன்ன இந்த கருத்துல முதல் பாதியை நிச்சயமாக நாங்கள் வரவேற்கின்றோம், இரண்டாம் பாதி கூட எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் முதலமைச்சருக்கு. இன்னைக்கு திருவாடுதுறை கவர்னர் ஆலை காலையில போறாங்க, திமுக கூட்டணி கட்சிகள் கவர்னர் வருவதை எதிர்த்து அங்கே போராட்டத்தை அறிவித்திருக்கிறார். இது சரியா என்பதை முதலமைச்சர் சொன்னார். இந்த மாதிரி ஒரு விரோத போக்கை நம்முடைய முதலமைச்சர் கையில் எடுக்கிறாங்க, ஆனா முதலமைச்சர் சொல்லக்கூடாது எனக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்ல, அந்த கட்சி அறிவிச்சிருக்கிறாங்க, அதை எப்படி முதலமைச்சர் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏன்னா சட்டசபையில பேசும்பொழுது வானதி சீனிவாசன் அவர்கள் கேள்விக்கு முதலமைச்சராக பதில் சொல்லாமல் கட்சித் தலைவராக பதில் சொல்லுகின்ற முதலமைச்சர், நாளைக்கு திருவாடுதுறை செல்லக்கூடிய ஆதிரம், திருவாடுதுறைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம்பரியம் இருக்கு. இந்தியா சுதந்திரம் கிடைக்கும் பொழுது லார்டு மவுண்ட்பேட்டன் அவர் கையில் இருந்து சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரிய அவர்கள் கையிலுக்கு அந்த பவர் மாறிய பொழுது கொடுக்கப்பட்ட செங்கோல் திருவாடுதுறை ஆதீனத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு திருவாடுதுறை ஆதீனத்திலிருந்து செங்கோல் கொடுக்கப்பட்டு அந்த செங்கோல் நம்முடைய தர்பார் ஹால்ல ராஷ்டிரபதி பவன்ல கை மாறியது. சோ இந்தியாவுடைய பவர் டிரான்ஸ்பருக்கே தமிழகத்தினுடைய அடையாளம் வந்திருக்கு. இன்னைக்கு அந்த செங்கோல் பாராளுமன்ற மியூசியத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதை கொடுத்ததே திருவாடுதுறை ஆதீனம், தேசியத்திற்காக நம்முடைய நாட்டிற்காக வாழ்ந்த ஒரு ஆதீனம். அங்க நம்முடைய கவர்னர் போறோம், கவர்னர் போறல் என்ன தவறு? அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய தலத்திரு ஆதீனம் அவர்கள் அங்கே இருந்து கிளம்பி ஞான யாத்திரை செல்கின்றார். திருப்பதி, காளஹஸ்தி போன்ற அனைத்து பகுதிகளும் கர்னூல் வரைக்கும் போறாங்க. இதை கவர்னர் செல்வதை எப்படி திமுக கட்சியும் கூட்டணி கட்சியும் அவரை தடுத்து நிறுத்தினால் விளைவு நிச்சயமாக இருக்கும். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து சொல்லியிருக்கோம், கவர்னருக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, நாங்க கவர்னர் சப்போர்ட் பண்றதுக்கு நாங்க கவர்னர் பிஆர்ஓ அல்ல, ஆனால் நீங்கள் கட்சியாக கவர்னரை தடுத்து நிறுத்தினீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி கவர்னரை வரவேற்பதற்காக அங்கே இருக்கும். அதற்கு எந்த விதமான பிரச்சனை ஏற்பட்டாலும் கூட இதற்கான முழு பொறுப்பை மாநிலத்தினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு முதலமைச்சராக சட்டம் ஒழுங்கு அதை நிலைமுறை கடைமுறைப்படுத்துவது அவருடைய கடமை. சட்டம் ஒழுங்கை தாண்டி ஒரு கவர்னருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை கொடுப்பது நம்முடைய முதலமைச்சருடைய கடமை. ஏன்னா பதவி பிரமாணமே கவர்னர் சொல்லி ஒரு முதலமைச்சர் எடுத்துக்கொள்கின்றார்கள், அங்க ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் எல்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது கவர்னருடைய ஆபீஸ் ஏன் கொச்சைப்படுத்துறீங்கன்னு ஏன்னா முதலமைச்சர் இன்னைக்கு சட்டப்பேரவையில் பேசினது இதையும் பேசியிருப்பார். ஏன்னா தமிழ்நாட்டில் எப்போதுமே இல்லாத அளவுக்கு ஆளுகின்ற கட்சியினுடைய மாவட்ட தலைவர்கள் தலைவர்கள் ஒரு கவர்னருடைய விசிட்டை எதிர்த்து குரல் கொடுக்கிறாங்கன்னா இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இது நடந்தது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இங்க லா ஆர்டர் இருக்கா, காவல்துறை சகோதரர்கள் இருக்கிறாங்களா, உண்மையாலுமே கவர்னருக்கே நீங்க பாதுகாப்பு உறுதி செய்ய முடியல, பொதுமக்களுக்கு எப்படி உறுதி செய்வது? முதலமைச்சர் அவர்கள் என்ன அர்த்தத்தில் பேசுறாங்கன்னு தெரியல. அதாவது என்ன எக்ஸ்ட்ரீம் நடவடிக்கை முதலமைச்சர்னால எடுக்க முடியும், யாருனாலும் எடுக்க முடியும், எல்லாமே சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தான். இந்த எக்ஸ்ட்ரீம்ங்கிற வார்த்தையே ஒரு பொருத்தமான வார்த்தை. அரசியலுக்கு சட்டம் இருக்கிறது, தமிழ்நாட்டில் அதற்கான ப்ரொசீஜர் இருக்கு. இவங்க கவர்னரை பிரஷர் பண்றாங்க, இவர்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி கவர்னரை மிரட்டுற அளவுக்கு திமுக துணிந்திருக்கிறது. ஒரு கவர்னர் தன்னுடைய சொந்த மூளையை பயன்படுத்தி, செல்ஃப் திங்கிங்கை பயன்படுத்தி இந்த 11 பில்லுக்கான காரணத்தை சொல்லி சரி பண்ணி கொடுங்க அப்படின்னா, இது எப்படி ஒரு கேபினெட்ல ஒரு 4 பேர் உட்கார்ந்து அவர்களுக்கு தேவை என்பதற்காக சில விஷயங்கள் வைஸ் சான்சலர் நாங்க தான் அப்பாயின் பண்ணுவோம், சர்ச் கமிட்டி வேண்டாம், ஒரு பில் இது நடைமுறைக்கு எதிரானது. தமிழகத்தில் சில பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்களை மாநில அரசு தான் நியமனம் செய்ய வேண்டும், நடைமுறைக்கு எதிரானது, யுஜிசி ஆக்டுக்கு எதிரானது. இதை கவர்னர் கேள்வி கேட்டாங்கன்னா எப்படி நீங்க கவர்னரை
ஒரு எதிரியாக எப்படி சித்தரிக்க முடியும்? ஆனால் முதலமைச்சர் அவர்களும் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இணக்கமாக சென்றால் மட்டும்தான் மாநில நலனுக்கு அது நல்லது. ஆனால் இவர்கள் கவர்னர்கிட்ட கடைபிடிக்கக்கூடிய விரோத போக்கை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. சார், பொதுவாகவே பாஜக ஆளாத மாநிலங்கள் எதிர்க்கட்சி ஆதரவு வந்து ஆளுநர்கள் வந்து நிறைய வந்து தொந்தரவுகள் பண்றாங்க அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி ஜனநாயகத்தில் அமைச்சர் ஸ்மக்லிங் கேஸ்ல அரெஸ்ட் ஆகி அஞ்சு மாசமா சிவசேனா கேபினெட்ல இருந்து ஒரு அமைச்சர் ஜெயிலில் உட்கார்ந்திருக்காரு இடி கேஸ்ல. அந்த அமைச்சர் கேபினெட்ல இருந்து மாத்திரக்கு கூட சக்தி இல்லாத ரிமோட் கண்ட்ரோல்ல கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சரத்பவார் அவர்கள், ரிமோட் கண்ட்ரோல்ல கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தாக்கரே அவர்கள் கவர்னரை பத்தி சொல்லுவது நகைப்புக்குரியது. அடுத்தது கேசிஆரும் அவருடைய மகனும். தமிழ் இந்திய வரலாற்றுல ஆபீஸுக்கே போகாத ஒரு சீஃப் மினிஸ்டர் கேசிஆர். பண்ணை தோட்டத்தில் இருந்து கொண்டு பண்ணை தோட்டத்துக்கு மேல ஹெலிகாப்டர் நிக்க வச்சுக்கிட்டு அதுக்குள்ளேயே மீட்டிங்க போட்டுக்கிட்டு கேசிஆர் பொதுவெளியில தெலங்கானா மக்கள் ஐயா தெலங்கானால வந்திருக்காங்க. எந்த ஒரு மனிதனும் கூட கேசிஆர் பொதுவெளியில பார்த்ததே கிடையாது. ஏசி ரூமுக்குள்ள பண்ணை வீட்டுக்குள்ள உட்கார்ந்து அரசியல் செய்யக்கூடிய கேசிஆர் அவர்கள் கவர்னரை பத்தி சொல்லுவது அதைவிட நகர்ப்பு. சொல்றவங்க எல்லாம் யாருன்னு பாருங்க, சொல்றதுக்கு ஒரு தகுதி வேணும். நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் கவர்னரை குறை கூறுறா இன்னுமே பின் பாயிண்டா அவரால் பேச முடியலையே. இனிமே ஏ கே ராஜன் கமிட்டி சரின்னு அவரால் சொல்ல முடியலையே. இந்த தடவை வந்திருக்க ரிசல்ட்டை பார்க்கும்போது தமிழகம் நல்லா பண்ணுதுன்னு தெரியுதே. எதற்காக இ பாக்ஸ் ட்ரைனிங்க கேன்சல் பண்ணிட்டு அதன் மூலமாக நம்ம தமிழக மாணவர்கள் நீட் எக்ஸாம்ல வேணும்னே ஃபெயில் ஆகணும்னு முதலமைச்சரை திட்டம் போட்டு இங்க வேலை செய்து கொண்டிருக்கிறார். பேசுறவங்களும் உத்தமர்கள். அவங்களுடைய ஜனநாயகத்தை பார்த்துவிட்டு கவர்னர் கேள்வி கேட்டாங்கன்னா கவர்னர் சரியில்லை என்று சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இதே பாருங்க, மேகாலயாவில் ஒரு கவர்னர் இருக்கார். மேகாலயா கவர்னர் வந்து நம்முடைய கட்சியினுடைய தலைவர்களை வந்து தவறாக பேசியும் கூட அந்த கவர்னர் அந்த பணியில் இருக்கார். ஏன்னா இதுலயே தெரியுது கட்சிக்கும் கவர்னருக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, அது குடியரசுத் தலைவருக்கும் கவர்னருக்கும் மட்டும்தான் சம்பந்தம் இருக்குன்னு இதுல இருந்தே உங்களுக்கு எக்ஸாம்பிள் தெரியுது. அதனால எதற்காக இவர்கள் பொய் சொல்றாங்க? அதை தாண்டி இதெல்லாம் இன்னொன்னு, இப்ப இரண்டு மூணு நாளா டிஎம்கே பத்திரிகை ஒன்று எழுதி கொண்டிருக்கின்றார். அதாவது தமிழகத்தில் கவர்னர் கொடுங்கோல் ஆட்சிக்கு வழிவகுக்கின்றார். சரி, ஒரு ஆர்குமெண்ட் அதை எடுத்துக்குவோம். உங்க கட்சியினுடைய தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கண்ணூர் மேடைக்கு போய் என்ன பேசினாரு? இஎம்எஸ் நம்பூதிரி பாட் அவர்கள் ஆட்சியை கலைச்சாங்க, ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும் ரிலேஷன்ஷிப் இல்ல, கவர்னர் கொடுங்கோல் ஆட்சி. உண்மைதான், 1959 கவிழ்க்கப்பட்டது. கவிழ்த்தது யார்? இதான் கேள்வி. காங்கிரஸ் கட்சியினுடைய லட்சணம், கட்சியினுடைய தலைவர் இந்திரா காந்தி தலைவர் பொறுப்பேற்கிறாரு, அங்க கம்யூனிஸ்ட கவுத்துனா காங்கிரஸ் வருங்கிற நம்பிக்கை, அவருடைய தந்தையார் ஜவஹர்லால் நேருக்கு பிரஷர் கொடுத்து ஆட்சியை இந்திரா காந்தி அவர்கள் சுயமாக இவர் சுய விருப்பத்திற்காக ஆட்சியை இஎம்எஸ் நம்பூதிரி பார்த்து கலைக்கிறார். இதை சிஐஏ சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அவங்க இந்தியாவிலிருந்து லீக் ஆன விக்கி லீக்ஸ் கேபிள்ல இதை பத்தி தெளிவான டாக்குமெண்டேஷன் இருக்கு, அவங்க எம்பசி கொடுத்தது. அதை தாண்டி 1959 காலகட்டத்திலிருந்து பேசிய அரசியல் அறிஞர்கள் புத்தகத்தில் இருக்கு. அதாவது ஒரு கட்சியின் தலைவர் இந்தியாவில் ஆட்சியை கலைக்கிறார்னா காங்கிரசினுடைய மோசமான ஜனநாயகம் தான் அதுக்கு காரணம். இன்னைக்கு முதலமைச்சர் கண்ணூர்ல போய் தமிழ்நாட்டில் காங்கிரஸோட கூட்டணி வச்சுக்கிட்டு கண்ணூர்ல போய் பேசுறாருனா முதலமைச்சருக்கு உண்மையாலுமே சரித்திரம் தெரிகிறதா, இல்ல கண்ணை மூடிக்கொண்டு எதிர்க்க வேண்டும் என்பதற்காக எதிர்க்கிறார்? நம்ம சென்னை ஆர்ப்பாட்டம் நடத்தும் பொழுது சில டேட்டா வச்சிருந்தோம். உங்க தேர்தல் அறிக்கையில இந்து கோவில் புனரமைப்புக்கு எவ்வளவு அமௌண்ட் சொல்லியிருந்தீங்க, கும்பாபிஷேகத்திற்கு எவ்வளவு அமௌண்ட் சொல்லியிருந்தீங்க, இதுவரைக்கும் நீங்க போட்ட முதல் முழுமையான பட்ஜெட்ல எவ்வளவு அமௌண்ட் சொல்லியிருக்கீங்க? அதாவது டெம்பிள் இருந்து வரக்கூடிய ரெவன்யூக்கும் அந்த டெம்பிளுக்கு இந்த அரசு செய்யக்கூடிய காரியத்திற்கும் இட் இஸ் பீனட்ஸ் கம்பாரிசன், பீனட் கடலை மிட்டாய் அந்த கம்பாரிசன் தான். அதனால இந்த டிராமாவை எல்லாம் விட்டுவிட்டு பக்தர்கள் டெம்பிளுக்கு போறதுக்கு நல்ல வசதிகளை ஏற்படுத்திக் கொடுங்க. சம்மர்ல எந்த டெம்பிள்லயுமே குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது, பாத்ரூம் கிடையாது, இதை முதல்ல கட்டுங்க.
நாளைக்கு காலையில டெம்பிள்ல விவிஐபி தரிசனம் எடுக்கணும்னு திமுக முடிவு பண்ணா சப்போர்ட் பண்ற முதல் கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஆகும். ஏன்னா ஆண்டவன் முன் அனைவரும் சமம் என்று நினைக்கக்கூடிய ஒரு கட்சி யாராக இருந்தாலும் அது பணக்காரரும் சரி ஏழையும் சரி. நீங்க தமிழ்நாட்டில் 4 லட்சம் கோயில் இருக்கு. இந்த கோயில்ல முதல் முறையாக ஒரு திட்டத்தை போடுவோம், விவிஐபி தர்சனம் கிடையாது, ஆண்டவன் முன்னாடி அனைவரும் சமமாகத்தான் போகணும், கியூல தான் போகணும், அது மாநில முதலமைச்சராக இருந்தாலும் சரி மாவட்ட ஆட்சியராக இருந்தாலும் சரி அப்படி பண்ணீங்கன்னா நீங்க இந்து டெம்பிளுக்கு ஏதோ பண்றீங்கன்னு அர்த்தம். இந்த சம்மர்ல மக்கள்னால குடிக்க தண்ணீர் இல்ல, டெம்பிள் வர்ற காசுல கோயிலுக்கு வெளியே ஒரு நீர்மோர் பந்தலை திறங்க, ஒரு தர்பூசணி கடையை ஓபன் பண்ணு, இதெல்லாம் தான் மக்களுக்கு உண்மையாலுமே பக்தாதிகள் கொடுத்த பணத்துல அவங்களுக்கு ஏதோ நல்லது நடக்கும் தெரியற மாதிரி. அதை விட்டு விட்டு கவர்ச்சிகரமான திட்டங்கள் கவர்ச்சிகரமாகத்தான் இருக்கும், அதனால் பக்தாதிகளுக்கு பெரிய பயனளிக்காது. நான் சேலஞ்சே பண்றேன், தமிழ்நாட்டில் விவிஐபி தர்சன் கல்ச்சரை எடுப்போம், அது எங்களுக்கும் கோபம் தான், அதை எடுப்போம், அதை எடுப்போம், அதற்கு நாங்கள் துணை நிற்போம். கடைசி கல்வி எடுத்துக்கலாமா கேட்டிருக்க, என்னை விட கருப்பு தமிழும் கருப்பு திராவிட யாரா இருக்காங்க அண்ணா, என்னை விட கருப்பு தமிழன் கருப்பு திராவிடன் யார் இருக்காங்க? யுவன் சங்கர் ராஜா அவர்களை விட கருப்பு நான், ஐ அம் பிளாக் தன் யுவன் சங்கர் ராஜா சார். யுவன் சங்கர் ராஜா அவர்களோட வர கருப்பு தமிழன் நானு, யுவன் சங்கர் ராஜா அவர்களோட கருப்பு திராவிடம். அது யுவன் சங்கர் ராஜா சகோதரருக்கே சொல்றோம், நானும் கருப்பு தமிழன் தான், கருப்பு திராவிடன் தான். தயவு செஞ்சு யாரோ ஒருத்தர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாங்க, பாரதிய ஜனதா கட்சி எல்லாம் வெள்ளப்பாரு, அவங்க வெள்ளைங்கறனால இந்த கட்சி, வெள்ளைங்கறனால இந்த சமுதாயம், வெள்ளைங்கறனால நார்த் இந்தியா. எத்தனை நாளைக்குனா அதை ஓட்டுவோம், எத்தனை நாளைக்கு தமிழ்நாட்டில் இந்த பிஞ்சு போன பஜ்ஜிய, எத்தனை நாளைக்கு இந்த மிளகா பஜ்ஜியை போட்டுட்டே இருப்போம்? ஹிந்தி தெரியாது, எனக்கு சத்தியமா தெரியாது. தமிழ்நாட்டு விட்டு நான் வெளியே போனது படிக்கிறதுக்கு வேலை செய்யறதுக்கு வந்தாச்சு தருவேன், எனக்கு சத்தியமா. அப்புறம் சொன்ன அப்புறம் பத்திரிகை அன்பர்கள் நீங்களே வருத்தப்பட்டீங்க லாஸ்ட் டைம், ஆனா சேனல் பேர் சொல்லாதீங்க, நீங்க சொன்னதுக்காக தான் கம்மன் இருக்கேன். சத்தியமா எனக்கு கர்நாடகால டிவி சேனல் பிசினஸ் சத்தியமா இல்ல, சத்தியமா எனக்கு கர்நாடகால ஹீரோ ஹோண்டா ஷோரூம் பிசினஸ் இல்ல, சத்தியமா எனக்கு கர்நாடகால 17 மைன் இல்ல. தமிழ்நாட்டில் கூடிய அமைச்சர்கள் மைன் வச்சிருக்காங்க, சாமராஜ் நகர்ல, மைசூர்ல, அந்த பேர் இப்ப சொல்ல வேண்டாம், ஆனா 2024 ஏற்கனவே 4 இருக்கு. சத்தியமா இல்ல, எதுவுமே இல்லைங்க, இங்க எல்லாருமே இங்க உட்கார்ந்துருக்கோம். அப்ப நாங்க கருப்பு திராவிடனா நீங்க கருப்பு திராவிடனா, நாங்க கருப்பு தமிழனா நீங்க கருப்பு தமிழனா, நாங்க உள்ளூர் தமிழனா நீங்க உள்ளூர் தமிழனா. எத்தனை நாளைக்கு இந்த திமுக இந்த பிஞ்சு போன இந்த பஜ்ஜிய வச்சு 70 ஆண்டுல அரசியல் பண்ணி, நீங்க தமிழ் என்பதை விட நாங்க அதை விட சுத்தமான கிராமத்தில் இருக்கக்கூடிய மண்ணை சார்ந்த ஆடு மாட்டுல பால் கறக்கக்கூடிய ஆடு மாட்டை மேய்க்கக்கூடிய தமிழன். ஆனால் இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு இன்னைக்கு முற்றுப்புள்ளி வச்சிருவோம், ஏன்னா டெய்லி நீங்க கேட்கறது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா விஜய் என்ன பீஸ்ட் படத்துல சொல்லிட்டாருமே, சொன்னா சொல்லிட்டுங்க, அதுக்கும் பிஜேபிக்கு என்ன சம்பந்தம், ஏன் அதை காங்கிரஸ் கேட்க மாட்டீங்க, ஏன் டிஎம் கேட்டு கேட்க மாட்டீங்க? ஆனா யுவன் சங்கர் ராஜா இன்னைக்கு பீச் பக்கத்துல வாக்கிங் போனாரு, தடுப்பு வெட்டி கட்டிட்டு சொல்லிட்டாருன்னு தயவு செஞ்சு நீ அந்த கேள்வியே கேட்காது. காரணம் என்னன்னா யுவன் சங்கர் ராஜா அவர்களை விட தடுப்பு நான், உண்மைதானே, அவர் தடுப்புனா நான் அண்டங்காக்கா கருப்பு, ஓபனா சொல்லணும். அதனால வந்து யுவன் சங்கர் ராஜா அண்ணன் சொல்றது அவரு கருத்து, அண்ணாமலை சொல்வது என் கருத்து. அதாவதுன்னா தமிழ்நாட்டில் முந்தாநேற்று காலையில தொலைக்காட்சியில எல்லா சேனலுமே நியூஸ் கேரி பண்ணுங்க, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தடை செய்ய போறாங்க டெல்லி சோர்சஸ் அப்படின்னு போட்டாங்க. காலையில 10 மணியிலிருந்து எல்லா நியூஸ் சேனலும் போட்டீங்க. நான் சாயந்தரம் 5 மணிக்கு பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள்ட்ட எச்சரித்திருந்தேன், ஒருவேளை அந்த மாதிரி நடக்குது டிவியில வர்றது உண்மை அப்படின்னா நீங்க ஜாக்கிரதை இருக்கணும், ஏன்னா பிஎஃப்ஐக்கு தெரிஞ்சது வைலன்ஸ் மட்டும்தான், கேரளால ஒரு சிறந்த சான்று. பாலக்காட்டில் இப்பதான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ரைட் விங் சித்தாந்தம் இருக்கக்கூடிய ஒருவரை கொண்டு குவித்திருக்கின்றார்கள். இது எல்லா இடத்துலையும் நடக்குது. இதுக்காக எதுக்காக கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு போய் அவங்க டிஜிபி கிட்ட கொடுக்கணும், கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு போய் டிஜிபி கிட்ட கொடுத்தா அப்புறம் பாதி எடிட்டர் பாதி ரிப்போர்ட்டர் நீங்க நான் எல்லாருமே ஜெயிலுக்கு போய் கை சாப்பிட வேண்டியது. நீங்க செஞ்சீங்க, என் கடமையை நான் செய்யறேன், இதுல தப்பு எங்க? பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அந்த மாதிரி நாங்க தமிழகத்துல இல்ல அப்படின்னா ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நீங்க தயவு செஞ்சு இஃப்தார் விருந்து கூப்பிடுங்க,
தயவு செஞ்சு இப்ப நடக்குது புண்ணியமான நோன்பு காலம் நடக்குது நானே வரேன் வயலன்ஸ் வேண்டாம் அப்படிங்கறத நம்மளுடைய காரணமே நாம யாருமே போய் பிஎஃப்ஐ அட்டாக் பண்ணுங்கன்னு எங்க சொன்னோம் கிடையாது ஏன்னா அன்பை விரும்பக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதனால தயவு செஞ்சு நம்முடைய கமிஷனர் சாருக்கு நிறைய வேலை இருக்கும் இந்த மாதிரிலாம் போய் கொடுத்த ஒரு டைம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு பணிவான ஒரு வேண்டுகோளையும் வைக்கிறேன்.